வணக்கம் விவேஸ். நாம் இப்போ கர்மேந்திரியங்கள் என்றால் என்ன, ஞானேந்திரியங்கள் என்றால் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். கர்மேந்திரியங்கள் என்பது தன் கர்மத்தை விடாமல் செய்துக்கிட்டே இருக்குது. உதாரணமாக பார்த்திங்கன்னா நம்ம குடல், ஹார்ட்டு, நுரையீரல், சிறுநீரகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அது வேலையை செய்துக்கிட்டே இருக்கும். நிறுத்தவே செய்யாது, நிறுத்தினா கதை அவ்வளோதான். அது வந்து கர்மேந்திரியம், தன் கர்மாவை அது பாட்டுக்கு செய்துக்கிட்டு இருக்குது. ஞானேந்திரியம் எதுன்னு கேட்டிங்கன்னா கை, கால், மூக்கு, கண், செவி, மனம், இதுதான் நமக்கு ஞானத்தை போதிக்கக்கூடிய இந்திரியங்கள். மனிதன் உடம்பு வந்து இந்திரியங்களால் ஆனது. இந்திரியங்கள்னால் நமக்கு ஆசையை தூண்டும் உறுப்புகள். கண் என்ன சொல்லுது, அது பார்க்காத கெட்டது அந்த கோயில் இருக்குது கோயிலுக்கு போகணும்னு சொல்லுது மனசின் உதவியோட. காது என்ன சொல்லுது, நல்லதை கேளு கெட்டதை கேட்காத அன்னு தடுக்குது. மூக்கு கெட்ட சுவாசம் இருக்கிற இடத்துல நிற்காதவா, நல்ல மனம் அடிக்கிற கோயிலுக்கு போகலான்னு நம்மளை அறிவுறுத்துது. இப்படியே கால்கள் என்ன செய்து கோயிலை பார்க்க கூட்டிகிட்டு போகுது. கைகள் என்ன செய்து கூப்பி தொழதுக்கு உதவுது. இப்படி ஞானத்தை போதிக்கக்கூடிய மனசு, கண்கள், மூக்கு, காது, கைகள், கால்கள், இது வந்து ஞானேந்திரியங்கள். ஞானத்தை நமக்கு சொல்லித்தரக்கூடிய விஷயங்கள். இந்த ஞானேந்திரியங்கள் மூலமாக தான் நம்ம ஆன்மா சுத்தி அடையுது, பிறவா பெருநிலைக்கு நம்மளை ஆட்கொள்ள செய்கிறது இந்த ஞானேந்திரியங்கள். கர்மேந்திரியங்கள் இந்த ஞானேந்திரியங்கள் உருப்படுறதுக்குள்ள வழியை சொல்கிறது கர்மேந்திரியங்கள். ஏன்னா அந்த கர்மாக்கள் நல்லா வேலை செய்யலைன்னா நம்ம உடம்பு அவ்வளவு தான். இதனால தான் திருமூலர் சொன்னாங்க, உள்ளம் பெரும் கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெள்ள தெளிந்தாருக்கு சிவன் சிவன், வள்ளர் பிரானுக்கு வாய் கோபுர வாசல், கள்ள புலன் அனைத்தும் காலா மணி விளக்கேன்னு திருமூலர் பாடி வச்சாங்க. அதே மாதிரி சொன்னாங்க, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் பேசவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே. இந்த மெய்யறிவை பார்க்கறதுக்காக நான் இந்த உடம்பை வளர்த்தேன்னு சொல்லி மூல திருமூலர் சொல்கிறார். 3000 பாடல்கள் பாடியிருக்காங்க. அந்த பாடலில் அப்படி சொல்கிறாங்க, உடம்பார் அழியன் உயிரார் அழிவர், உடம்பு அழிஞ்சிச்சுன்னா உயிர் அழிஞ்சு போகும், போயிட்டோம்னா மெய்யறிவு என்னன்னு தெரியாது, அதனால தான் நான் உடம்பை பேணி இருக்கேன்னு திருமூலர் சொல்கிறாரு. எனவே நாம் என்ன செய்யணும், இறைவனை அறியதுக்கும் இறைவனை தொழதுக்கும் அனுமன் சொன்னாராம், ராமர் நாங்கள்லாம் போகிறோமே நீ வரலையான்னு சரையு நதியில் இறங்கும்போது கூப்பிட, அங்கே வந்தால் நான் ராமஜபம் எப்படி சொல்ல முடியும், நீங்கள் என் கண்ணுக்கு எதிரே இருப்பீங்க, நான் அந்த பூலோகத்தில் இருந்தால் தான் சொல்லிக்கிட்டே இருக்க முடியும், ராமஜபம் செய்துக்கிட்டே இருக்க முடியும், அதனால் நான் வந்து இங்கே தான் இருப்பேன்னு சொல்லி எங்கெங்கே ரகுநாத கீர்த்தனமோ அங்கங்கே அனுமன் இருப்பேன். அப்படி ஞானத்தை காணதுக்காகத்தான் நமக்கு இந்த ஸ்தூல உடம்பு இருக்கும் பொழுதே நாம் அதை அறிய முற்படணும். அதுதான் நம்மளுக்கு ஞானிகள் சொல்லி வைச்ச பாடம். இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். இந்த திருமூலர் பாடல்களெல்லாம் எளிதாக படிக்கக்கூடியவை தான். எடுத்து வாசித்து பாருங்கள், உங்கள் உள்ளம் தூய்மையறையும். பொறாம போட்டி போய் வெறுப்பு எல்லா குணங்களுமே மாறி நல்லவனாக வாழதுக்கு வழிவகுக்கும். நன்றி, வணக்கம்.